ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் உள்ள டூ சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூடு இன் த டூரிஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு, துபாய் பற்றி பார்க்க போகிறோம். அந்த துபாய் இதுலேருக்கு துபாய்க்கு ரொம்ப பெருமையாக சேர்க்கப்படனா புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபாவுடைய ஸ்ட்ரிப் தான் இப்போ பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜனவரி 6, 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வந்து அக்டோபர் 1, 2009 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் வந்து ஜனவரி 4, 2010 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்டாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் புர்ஜ் கலிஃபாங்க கட்டியிருக்காங்க. புர்ஜ் கலிஃபாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஓனதுன்னு பார்த்தீங்கன்னா ஈமார் ப்ராப்பர்ட்டிஸ். ஈமார் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஒரு இன்ஜினியரிங் குரூப். இவங்க வந்து புர்ஜில் அரப், அப்புறம் பாம் ஜுமேரா, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இவங்க தான் கட்டியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதோட ஆர்கிடெக்ட் வந்து ஆண்ட்ரன் ஸ்மித். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் பில் பேக்கர். புர்ஜ் கலிஃபாவோட ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் பில் பேக்கர்னு சொல்லுவாங்க. அவர் மேலே கான்ட்ராக்டர் வந்து சாம்சங் அண்ட் சேட்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து புர்ஜ் கலிஃபாவுடைய அதாவது கம்ப்ளீட் பார்த்தோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து புர்ஜ் கலிஃபாவுடைய எத்தனை உடைய ஃப்ளோர் இருக்குதுன்னு பார்க்கலாம். புர்ஜ் கலிஃபாவில் கிட்டத்தட்ட 160 ஃப்ளோர் இருக்குது. அப்புறமேல லிஃப்ட் வந்து 57 இருக்குது கிட்டத்தட்ட புர்ஜ் கலிஃபாவில் வந்து. அப்புறமேல இது புர்ஜ் கலிஃபா வந்து லொக்கேஷன் எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் துபாய். மெயினாக பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவுடைய கட்டம் பார்த்தீங்கன்னா ஷேக் கலிஃபா. இவங்க வந்து துபாயோட மன்னர். இவங்க இவங்க பிடியெல்லாம் தான் புர்ஜ் கலிஃபா கட்டப்பட்டது. புர்ஜ் கலிஃபாவுடைய பேர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபான்ட்டு இல்லை, புர்ஜ் துபாய்னு இருந்துச்சு. ஆனால் இந்த ஷேக் கலிஃபாவுடைய பேரில் கட்டினதுனால புர்ஜ் கலிஃபா நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். புர்ஜ் கலிஃபாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்லேருந்து கம்ப்ளீட் வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $1.4 பில்லியன் ஆயிருக்குது. ஓகே, அடுத்த நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா புர்ஜுல் அரப். இது வந்து 7-star ஹோட்டல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது துபாயில் தான் இருக்குது. இதுக்கே 7-star ஹோட்டல்ட்டு ரேட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஃபுட்டு, அப்புறம் ரூம்ஸ், இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ரொம்ப லக்ஸுரியாக ரொம்ப காஸ்ட்லிஸ். இங்கே ஒரு ரூமுக்கு ஒரு நாளைக்கு நார்மல் வேரியன்ட், அதாவது நார்மலாக ரூமே பார்த்தீங்கன்னா இங்கே 50,000 மேலே இங்கே பெர் டேக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் லக்ஸுரி ரூம் இருக்குது, இன்னும் டீலக்ஸ் என்ன பண்ணிங்கன்னா பெர் டேக்கு வந்து 1.5 lakhs கிட்டத்தட்ட ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஏன் இந்த ஹோட்டல் 7-star ஹோட்டல் கொடுத்தாங்க? இங்கே உள்ள ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உள்ளன ஒவ்வொரு ஃபேமஸான ஃபுட்டு, அதாவது நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது தான் இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே உள்ள ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஃபேமஸான ஃப்ளவர்ஸ் அது இங்கே புர்ஜ் கலிஃபா அரபில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து புக் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இங்கே காராக இல்லை வந்து ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம கார் புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ளைட் அவுட் இறங்கணுனே நமக்கு ஏர்போர்ட்டுடைய கேட்லேயே நமக்கு எப்படின்னா கார் நமக்கு ரெடியாக இருக்கும். சரி, நமக்கு கார் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லக்ஸுரியாக இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெலிகாப்டர்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கார் பார்த்தீங்கன்னா நமக்கு மிடில் ரேஞ்ச் கார் இது கிடையாது. ரோல்ஸ் ராயல்ஸ், பென்ட்லி, ஜிவாகன் இந்த மாதிரி ரொம்ப ரிச்சஸ்டான கார் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம உள்ள இதோட ஃபீச்சர்ஸ் இது பார்த்துட்டோம். இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி நம்ம இதை பார்க்கலாம். எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இன்ஜினியர்ஸ் கட்டினாங்க, ஆர்கிடெக்சர் வந்து யார் யார் யார், அப்புறமா இதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆனிச்சு, இது டெவலப்பர் யார், மேனேஜ்மெண்ட் யார் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பண்ண பார்க்கலாம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வந்து 1999, பட் அதில் வந்து மந்த் கொடுக்கல, தெரில. அதை விட்டுறது புர்ஜ் கலிஃபாவோட மெயின் கண்ட்ரி யார் பார்த்தீங்கன்னா முரே அண்ட் ராபர்ட். இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். இவங்க பார்த்தீங்கன்னா இதில் ரூம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 202 rooms இருக்குது. ஓகே, இப்போ நம்ம புர்ஜ் கலிஃபாவில் உள்ள ஹெலிபேடை பற்றி பார்க்கலாம். புர்ஜ் கலிஃபாவில் உள்ள ஹெலிபேடு வந்து ஹெலிகாப்டர் மட்டும் இறங்காமல் லேண்ட் பண்ணல. அவருடைய சர்ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேமும் எல்லாருமே சர்ஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாக்ஸிங் பண்ணலாம், டென்னிஸ் விளாட்லாம், அப்புறம் எக்ஸ்ட்ரா கேம்ஸ் நிறையா, அப்புறம் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இதுவும் அந்த ஹெலிபேடில் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அந்த ஹெலிபேடு சர்ஃபேஸ் பண்ணி கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவுடைய நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் வரைக்கும் பண்ணுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் எக்ஸ்பென்ஸ் பண்ணி அதை ரொம்ப செலவுக்கு தான் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க் பண்ண லேபர் கிட்டத்தட்ட 2000 லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் புர்ஜ் கலிஃபாவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்த நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அபுதாபியில் உள்ள ஃபெராரி வேர்ல்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபெராரி வேர்ல்டு வந்து எங்கே இருக்குன்னா யாஸ் ஐலாண்ட் சொல்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இந்த ஃபெராரி வேர்ல்டில் கிட்டத்தட்ட வேர்ல்டுலேயே ஃபாஸ்ட்டாக ரோலர் கோஸ்டர் ஃபெராரி வேர்ல்டில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபெராரி வேர்ல்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா November 3, 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமால ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா November 4, 2010 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஹமத் இல்பாஸ்ன்னு சொல்கிறவங்க ஃபெராரி வேர்ல்டோட ஓனர். அப்புறமால ஆப்ரேட்டட் பை, இப்போ இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபராஹ் என்டர்பிரைஸ் செஞ்சுக்கிறவங்க ஃபெராரி வேர்ல்டு வந்து இன்சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெராரி வேர்ல்டோட ஸ்கொயர் மீட்டர்ஸ், ஹோல் ஸ்கொயர் மீட்டர் அரௌண்ட் ஃபுல்லாக அது வந்து கிட்டத்தட்ட 86,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்.
அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஃபெராரி வேர்ல்டு வந்து அவார்டு வாங்கினதை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அது 10-15 மேலே அவார்டு வாங்கியிருக்காங்க. அது நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மட்டும் பார்க்க போகிறோம். 2010 வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி அவார்டுங்கிறத வாங்கியிருக்காங்க ஃபெராரி வேர்ல்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இயரு 2011 வந்து பெஸ்ட் நியூ ப்ராடக்ட் ஷோ ப்ரொடக்ஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2013 ஒன்று தேர்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க, அது பெஸ்ட் தீம் பார்க் இன் த யூஏஇ. ஃபோர்த் அவார்டு பார்த்தீங்கன்னா 2015-16 காமனாக வாங்கியிருக்காங்க. அது என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் லீடிங் டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது டூரிஸ்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு தீம் பார்க்னு சொல்லிட்டு அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமேல் 2017-18 காமனாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மிடில் ஈஸ்ட் லீடிங் தீம் பார்க், அதுக்கு 2017-18 காமனாக அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, துபாயில் வந்து இன்னும் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன சேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.